வழங்குவோர் சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் கோல்ட் பிளஸ் நைனார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திருநெல்வேலி கிங்ஸ் மேனர் ஷெஃபா கார்டனில் உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கிங்ஸ் ரியாலிட்டி. ஃபார் கான்டாக்ட் 9629435005. நெல்லையில் பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகம் திறக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் நெல்லை சந்திப்பு சிந்துமந்துறை நடுத்தெருவில் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் நெல்லை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மகாராஜன், பொறுப்பாளர் ராஜகண்ணன், மாவட்ட தலைவர் தயாசங்கர், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் குருசாமி, மாவட்ட அமைப்புச் செயலாளர் சுரேஷ், வழக்கறிஞர் பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி கிருஷ்ணசுவாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் பாலசுப்பிரமணியன், எஸ்சி அணி மாநில பொறுப்பாளர் முருகதாஸ், வர்த்தக பிரிவு மாநில துணைத் தலைவர் சுபாஷ், தொழிற்பிரிவு மாவட்ட தலைவர் பாபு, பூத் கமிட்டி பொறுப்பாளர் முத்துக்குமார், வக்கீல் செந்தில்குமார், பரமசிவன், கவுன்சிலர் அழகுராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் வணக்கம். எங்களது திருநெல்வேலி வேட்பாளர் மகாராஜன் அவர்களின் அலுவலகத்தை திறந்து வைத்து இன்று அவருக்கான அறிமுகத்தையும் பிரச்சாரத்தையும் தொடங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்து வருகிறது. சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் நம்பிக்கையோடு எங்களுக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் சமர்ப்பித்த தொலைநோக்கு திட்டம் என்ற தேர்தல் அறிக்கை தமிழக மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதை பொறுத்து கொள்ளாமல் தங்கள் தேர்தல் அறிக்கை இன்னும் தாக்கல் செய்யாத காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் இளங்கோவன் அவர்கள் கடுமையாக எங்களது தேர்தல் அறிக்கையை சாடியிருக்கிறார். நாங்கள் என்றுமே சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அல்ல. சமூக நீதியையும் போலி மதச்சார்பின்மையையும் வைத்து அரசியல் நடத்துவது காங்கிரஸ் தான். இன்று நாங்கள் ஏழைகளுக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களும் பலன் பெற வேண்டும் என்றால் அதில் அத்தனை பேரும் தான் அடக்கம். ஏழைகளாக இருப்பவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? நாங்கள் என்றுமே சமூக நீதிக்கு எதிராக பேசவில்லை. இடஒதுக்கீடு விஷயத்தில் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் RSS இயக்கம் கூட சமூக நீதிக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி எந்த நிலையிலும் சமூக நீதிக்கு எதிராக நடந்து கொள்வதில்லை. இன்று எங்களை குற்றம் சாட்டும் இளங்கோவன் மீது அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களே தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு எப்பொழுதும் கொடுக்கும் சதவீதத்தை காங்கிரஸ் இடஒதுக்கீட்டில் கொடுக்கவில்லை, டிக்கெட் கொடுத்ததில் கொடுக்கவில்லை, சிறுபான்மையினருக்கு எப்பொழுதும் கொடுக்கும் இடஒதுக்கீடை அவர் கொடுக்கவில்லை என்று அவர் கட்சிக்குள்ளே இருக்கும் தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் மத்தியில் மிகப்பெரிய பொறுப்பை வகிப்பவர்களை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆக தன் கட்சிக்குள்ளேயே தன் கட்சியில் உள்ள வேட்பாளர்களை நிறுத்துவதிலேயே சமூக நீதியை கடைபிடிக்காத இளங்கோவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து குற்றம் சாட்டுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. முதலில் அவர் கட்சி பிரச்சனையை பார்த்து கொள்ளட்டும், நாங்கள் எங்கள் கட்சி பிரச்சனையை பார்த்து கொள்வோம். இன்னொன்று, எங்களது தேர்தல் அறிக்கையை நாங்கள் துணிச்சலாகத்தான் சமர்ப்பித்திருக்கிறோம். வேண்டுமென்றே போலி மதச்சார்பின்மை, போலி வாக்குவாதம் எல்லாம் இல்லாமல் வாங்க ராஜகண்ணன். தமிழகத்தில் நம் பகுதி தென்பகுதியில் நடந்த மிகப்பெரிய மண்டைக்காடு கலவரத்தின் போது கூட நியமிக்கப்பட்ட கமிஷன் என்ன சொல்லியது என்றால் மதமாற்றம்தான் இதற்கு அடிப்படை காரணம் என்பதை தெளிவாக ஓய்வு பெற்ற நீதிபதி, நடுநிலையான நீதிபதியே சொல்லியிருந்தார். இன்று கூட கட்டாய மதமாற்றம் வேண்டாம் என்ற வார்த்தையை தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆக இந்த கட்டாய மதமாற்றம் என்பது ஏழைகளை, இயலாமையை, ஏழ்மையை பயன்படுத்தி அவர்களை
ஏமாற்றுவதுதான் இந்த கட்டாய மதமாற்றம், அதனால் அதை நாங்கள் தடை செய்வோம் என்று சொல்லி இருக்கிறோம். இதே சமூக நீதி பேசுபவர்கள், நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் வேறு மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு அவர்கள் வந்தால் உடனே அதை எதிர்க்கிறார்கள், அது மதமாற்றம் இல்லையா? அதே நேரத்தில் இந்து மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு போனால் அந்த மதமாற்றம் தேவை என்று சொல்கிறார்கள். இது பாராபட்சமான ஒரு அணுகுமுறை. இத்தகைய அணுகுமுறையை நாங்கள் கடைபிடிக்கவில்லை. நேரடியாக நாங்கள் எங்களது கருத்துக்களை சொல்லி இருக்கிறோம். அதே போல ஒரு மொழியை படித்துக்கொள் என்று சொல்வதற்கு கூட அவர்களுக்கு துணிச்சல் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம், தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவை என்றால் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தொழிலுக்கு தேவை என்றால் இல்லை என்றால் வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வந்து தங்கி இருப்பவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேண்டுமென்றால் மூன்றாவது மொழியும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், விருப்பம் இருந்தால் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆக துணிச்சலாக மக்கள் எதிர்பார்க்கும் கருத்துக்களை நாங்கள் வெளிப்படையாக நேரடியாகவே சொல்லி இருக்கிறோம். அதனால் இளங்கோவன் போன்றவர்கள் தங்கள் கட்சிக்குள்ளேயே கடைபிடிக்க முடியாததை பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து குற்றம் சாட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் தோல்வி பயத்தில் இன்று அந்த கூட்டணியை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், 9 மாதமாக மகப்பேறு விடுப்பை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே உலக சுகாதார மையத்தினால் அது பரிந்துரைக்கப்பட்டு மத்திய அரசின் பரிசீலனையில் இருந்து இது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. அதே போல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் மத்திய அரசு அதை விரிவுபடுத்தி இருக்கிறது. ஆக மத்திய அரசு எதையெல்லாம் செய்திருக்கிறது என்று தெரியாமலேயே இவர்கள் தேர்தல் அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கையாகவும் இருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்று வரை தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. இன்று அவர்கள் 5 ஆண்டுகள் எதையுமே செய்யாமல் இன்று 5 ஆண்டுகள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்களின் பிரச்சாரம், முதலமைச்சர் அவர்களின் பிரச்சாரம் மிகவும் அபாயகரமான பிரச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அதிகமாக குவிக்கப்படுகிறார்கள், எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கையும் இல்லை. இன்றுதான் காலை ஏதோ அவர்களுக்கு தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, கழிப்பறை வசதி இருக்கிறது என்று இன்றுதான் பத்திரிகையில் வந்திருக்கிறது. எங்களை போட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைத்த கண்டனத்தினால்தான் இந்த உதவியும் அங்கே கூட்டி வரும் மக்களுக்கு கிடைக்கிறது. அதனால் எதிர்த்து பேசும் எதிர்கட்சிகளே இல்லாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு அடியாகும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக இன்று கூட நேற்றைய தினம் இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் விவசாயிகள் வடகால் வாய்க்காயை திறக்க வேண்டும் என்று கூறி பெண்கள் உட்பட கைதாகி இருக்கிறார்கள். அந்த கைதுக்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வடகால் வாய்க்காவிலை திறக்க வேண்டும் என்று கடந்த 1 மாதமாக அவர்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அதற்கு செவிமடுக்கவே இல்லை. அதே போல இங்கே தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் மணல் கொள்ளையை உயர்நீதிமன்றம் கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நாள் அந்த மணல் அள்ளப்படுவதனால் விஷ்ணு கோயில், இரட்டை திருப்பதி கோயில்கள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது என்ற செய்தியும் நமக்கு மன வருத்தத்தை தருகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு செயலாற்றாத அரசு தான் 5 ஆண்டுகாலம் நடைபெற்றது என்பது மட்டுமல்ல, இன்று முதல்வர் அவர்களின் பிரச்சாரத்திற்கு மக்களை அழைத்து வந்து அவர்களை படுத்தும் பாட்டை பார்த்தால் காணொலி மூலமே அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த முதல்வர் அவர்கள் காணொலி மூலமாகவே பிரச்சாரத்தையும் நடத்தியிருக்கலாமோ என்ற ஆதங்கம் நமக்குள் எழுகிறது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்த மட்டில் எந்த அளவிற்கு சலசலத்து போனார்களோ, எந்த அளவிற்கு சலசலப்பை உருவாக்கி போனார்களோ அந்த அளவிற்கு வெலவெலத்தும் போய்விட்டார்கள். இன்று அவர்களை பற்றி எந்தவித செய்திகளும் இல்லை, அவர்கள் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. இன்று கழகங்களுக்கு மாற்றாக ஒரு அணி உருவெடுத்திருக்கிறது என்றால் அது நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி தான். ஏனென்றால் எங்களது நமது பாரத பிரதமர் அவர்கள் 2 நாட்களுக்கு இங்கே வர இருக்கிறார்கள். பல கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். அகில பாரத தலைவர் அவர்கள் 7-8 நிகழ்ச்சிகளுக்கு மேல் வர இருக்கிறார்கள். எங்களது பொறுப்பாளர்களான பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள், பியூஷ் கோயல் அவர்கள், அவர்களும் பல கூட்டங்களுக்கு வர இருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இராணி, ரவிசங்கர் பிரசாத் போன்ற மத்திய அமைச்சர்களும் பல கூட்டங்களுக்கு வர இருக்கிறார்கள். அதனால் எங்களது கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். எங்களது மத்திய ஆட்சியை சார்ந்த சகோதரர்கள், மந்திரிகள் இங்கே வருவது, மத்தியில் ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நல்லாட்சியின் நீட்சியை வழங்குவதற்கு தமிழக மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும்
என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நோக்கத்தோடு அவர்களை எல்லாம் அழைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறோம். தமிழக தேர்தலை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி கலகலப்பாகவே செயலாற்றி கொண்டிருக்கிறது. தேதிகள் இன்னும் முடிவாகவில்லை, ஆனால் ஏறக்குறைய 2 நாட்கள் வருவார்கள். 2 கூட்டங்கள் நாங்கள் இன்னும் முடிவாகவில்லை. அந்தந்த மாவட்டங்களில் இருந்து கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். அதற்கு ஏற்ப நாங்கள் முடிவு செய்வோம். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு முற்றிலுமாக திருப்தியற்ற நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை போன்ற கட்சிகள் சில கொடிகளை போட்டால் உடனே பறக்கும் படை வந்து விடுகிறது. சில கொடிகள் பறப்பதை பார்த்தே பறக்கும் படை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல லட்சம் மக்கள் பரிதவிப்பதை பார்த்து பறக்கும் படை அதிமுகவை கண்டு எதுவுமே செய்வதில்லை. இதுதான் இன்றைய தேர்தல் நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்களெல்லாம் பலமுறை கட்டாயப்படுத்திய பின்பு அவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி. அதனால் தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சி, தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு ஒரு விதமாகவும் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வேறு விதமாகவும் நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து நாங்கள் வைத்து வருகிறோம். ஆனால் அவர்கள் தங்களை சரி செய்து கொண்டதாக தெரியவில்லை. சென்னையில் வைத்த பதாதைகளை கூட வழக்காடு மன்றம் மூலமாகத்தான் அதை நீக்க வேண்டி வந்ததே தவிர, தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சியிடம் பதாதைகளை அப்புறப்படுத்துவோ கொடிகளை அப்புறப்படுத்துவோ துணிச்சலாக சொல்வதில்லை என்பது மட்டுமல்ல, இப்பொழுது கிடைத்திருக்கும் தகவல் டோக்கன்கள் மூலமாக டாஸ்மாக் கடைகளில் டோக்கன் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது, துணிக்கடைகளில் டோக்கன் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏதோ செய்கிறோம் என்று பறக்கும் படையை வைத்து கொண்டு தேர்தல் ஆணையம் வெறுமனே நமக்கு காட்சி பொருளாக இல்லாமல் நிச்சயமாக சாட்சிகளை கொண்டு ஆளும் கட்சியாக இருந்தாலும் அவர்களையும் கட்டுப்படுத்த வேண்டும், இல்லையென்றால் ஒரு சமதளத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்து போராடுவது கடினமான காரியமாக இருந்துவிடும் என்பதையும் தேர்தல் ஆணையம் உடனே உணர வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தொகுதி ஒதுக்கீடுல வந்து அவர் தேவநாதன் கட்சிக்கு நிறைய சீட் கொடுத்தான்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு பிரச்சனை வந்துச்சு. சம்பந்தமான கூட்டணி கட்சிகளுடைய எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் கட்சியோடு நெடுங்காலமாக கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சில கோரிக்கைகளுக்காக எங்களது பொறுப்பாளர்களிடமும் எங்களிடமும் அவர்கள் சரியான முறையில் தான் நாங்கள் தேர்தல் பங்கீடு செய்திருக்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே ஒரு இடத்தை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து விடும்பொழுது அங்கே கடுமையான உழைத்த சகோதரர்களுக்கு ஆதங்கம் ஏற்படுவது உண்மை. எங்கள் கட்சி சகோதரர்களின் உணர்வுகளை நான் முழுமையாக உணர்ந்து கொள்கிறேன். ஆனால் கூட்டணி அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்ட பின்பு சில விட்டுக்கொடுத்தல்களும் சில சமரசங்களும் தொகுதி அடிப்படையில் செய்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் விரும்பிய இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை இந்த கட்சியில் மட்டுமல்ல, வருங்காலத்தில் தொண்டர்களின் உணர்வு புரிந்து கொள்ளப்படும். இன்று கூட அவர்கள் உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியதான் இருந்தாலும் கூட்டணி தர்மத்தோடு எங்களது கட்சி தொண்டர்கள் கட்டுப்பாடோடு செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது தவறான ஒரு கருத்து. திமுக அதிமுகவிற்கு நேரடி போட்டி என்பது எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது. ஆனால் தமிழக மக்களின் மனநிலை வேறாக இருக்கிறது. தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் மத்தியில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அந்த நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறோம் என்று நேரடியாக நாங்கள் மக்களை அணுகி வருகிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் பிரச்சாரத்தில் இன்று தமிழகத்தில் தலை தூக்கி இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஊழல். இந்த ஊழலை தடுப்பதில் மோடி அரசு வெற்றி கண்டிருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களின் ஆதரவு பெருகி வருகிறது. அது போக போகத்தான் தெரியும் என்பதை எல்லோரும் உணர்வார்கள். எப்பொழுதும் போலவே திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் போட்டி என்று நினைக்கிறார்கள். இல்லை, மாற்றாக பாஜக எல்லா இடங்களிலும் மாற்று சக்தியாக உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்பது மறைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அவர்களால் மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. ஏனென்றால் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் உள்ள அணி
முதலில் அவர்கள் அணியில் குழப்பம், அதற்கு பின்பு அவர்கள் பெயர் வைப்பதில் குழப்பம், இப்பொழுது கூட்டங்கள் நடத்துவதில் குழப்பம். முதலமைச்சர் இன்று நேரடியாக வரவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சாரத்திற்கே வர மறுக்கிறார். ஆக இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்று கூட வைகோ அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், நான் தலையில் கட்டிய பச்சை துண்டை நான் கலட்டவே மாட்டேன் என்று சொல்கிறார். தமிழக அரசியலில் பகுத்தறிவு பேசிக் கொள்பவர்களின் துண்டுகள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறது. கலைஞரிடம் மஞ்சள் துண்டு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்தது. இன்று வைகோ அவர்கள் தலையில் பச்சை துண்டை அவர்கள் அழிந்து கொண்டு விவசாயிகளுக்கு என்று சொல்கிறார்கள். விவசாயத்திற்கா இல்லை என்றால் ஜோசியத்திற்கா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் வெளிப்படையாக பகுத்தறிவு பேசிக் கொள்பவர்களெல்லாம் பகுத்தறிவாளர்கள் இல்லை என்பதையும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் மக்களை இப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே என்பதுதான் எங்களது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இருக்கலாம், விவசாயிகள் இவ்வளவு நாள் இல்லைன்னா வெயிலுக்கு அவரை அணிந்து கொள்ளலாம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம், வெயிலுக்கு அணிந்து நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களை பார்க்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகத்திற்குள்ள உதய் திட்டம், அங்கே எல்இடி பல்புகள் திட்டம், இவற்றை கொண்டு வருவதற்கு பல முறை நான் முதலமைச்சரை பார்ப்பதற்கு முயற்சி செய்தேன், அவர்களை பார்க்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். எங்களது தேர்தல் அறிக்கையை வெளியிட வந்த மரியாதைக்குரிய கட்கரி அவர்களும் தமிழகத்திலிருந்து எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு எங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறையை மேம்படுத்துவதற்காக இருக்கட்டும், பாலங்கள் கட்டுவதாக இருக்கட்டும், துறைமுகங்களை மேம்படுத்துவதாக இருக்கட்டும், எங்களுக்கு மாநில அரசிடம் இருந்து எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு தேவையோ அந்த ஒத்துழைப்பு இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியே மாநிலத்திலும் வந்தால் தமிழக மக்களுக்கு அதிக பலன் கிடைக்கும், பயன் கிடைக்கும். வெங்கையா நாயுடு நிர்மலா சீதாராமன் அவர்களெல்லாம் சொன்னது அவர்களின் சொந்த அனுபவம். ஆனால் திட்டங்களுக்காக செயலாற்றுவதற்காக சந்திக்கும் பொழுது சந்திக்க முடியவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக தெரிகிறது. உதய் திட்டத்தில் சேர்ப்பதற்காக கொண்டு வந்தோ, சேரவில்லை. அதே போல கட்கரி அவர்கள் குளச்சல் துறைமுகமாக இருக்கட்டும், அங்கே மதுரவாயல் மேம்பாலமாக இருக்கட்டும், இல்லை என்றால் அங்கே ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல சாலை அகலப்படுத்துவதாக இருக்கட்டும், அதற்காக அதிகாரிகளை சந்திக்க நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதிகாரிகள் முதலமைச்சரிடம் இருந்து அறிவிப்பு வராததால் அதிகாரிகள் எங்களை சந்திக்க மறுக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இன்னொரு குற்றச்சாட்டை அவர் சொல்லி இருக்கிறார். இந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டால் அது மோடி அவர்களுக்கு பெருமை சேர்த்துவிடும் என்பதற்காக மட்டுமே தமிழக முதல்வரை பொறுத்த மட்டில், அவரை தாண்டி தமிழகத்தில் எந்த அரசியலும் நடந்துவிடக்கூடாது என்பதில் குறியாக இருப்பவர். அதனால் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கிடைத்தால் கூட அது மோடி அவர்களுக்கு பெயர் வந்துவிடும் என்ற காரணத்திற்காக அவர் எந்த திட்டத்திற்கும் ஒத்துழைப்பு தரவில்லை என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிஜேபி வந்து மதவாத கட்சி இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் சிறுபான்மையினருக்கு நீங்க எதுவும் கொடுத்துருக்கீங்களா? நிச்சயமாக கொடுத்துருக்குறோம். தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் 40 பேருக்கு மேல் போட்டியிடுகிறார்கள், சிறுபான்மை சகோதரர்கள் அதிக எண்ணிக்கையில் போட்டியிடுகிறார்கள். சென்னையிலேயே ராயபுரத்தில் ஜெமிலா என்ற சகோதரி போட்டியிடுகிறார். அதனால் நாங்கள் எங்களுக்கு முடிந்த அளவிற்கு எங்கள் கட்சியில் எவ்வளவு சிறுபான்மையினர் இருக்கிறார்களோ அதற்கு விகிதாச்சாரத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நான் சொல்கிறேன், பிரச்சார திட்டங்கள் எங்களை பொறுத்த மட்டில் மிக சிறப்பானதொரு பிரச்சார திட்டங்களை நான் ஏற்கனவே சொன்னதை போல எங்களது அகில பாரத தலைவர்கள் வர இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதலோடு தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 50-க்கு மேற்பட்ட வீடியோ வாகனங்கள், எந்த அளவிற்கு திராவிட கட்சிகள் மிக மோசமாக நடந்து கொண்டிருந்தது, 67 இந்த நாட்டை
மிக மோசமாக அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்வதற்காக இருண்ட தமிழகம் இனிமேல் ஒளிவடைந்த தமிழகமாக மாற வேண்டுமென்றால் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று 50 மேல் வீடியோ வாகனங்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அகில பாரத தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். எங்கள் தேர்தல் அறிக்கை மிக சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தமிழக தேர்தலில் ஏற்படுத்தும். வருகிறார். நாங்கள் தென் மாவட்டங்களை மற்றவர்களைப் போல புறக்கணிக்க விரும்பவில்லை. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு வந்தால் தென் மாவட்டங்கள் தொடர்ந்து கழகங்களின் ஆட்சிகளில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் கிடையாது, மிகப்பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது. தென்பகுதியில் உள்ள கனிம வளங்கள் எல்லாம் களவாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. தென் மாவட்டங்களில் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படவில்லை. தென் மாவட்டங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை. இத்தனை ஆண்டு காலமாகியும் இப்படித்தான் தென்மாட்டு மாவட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இங்கே நாங்குநேரியில் நவீன தொழிற்பூங்கா என்று சொன்னார்கள். அதை பற்றி பின்பு அவர்கள் கவலையே படவில்லை. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தென்பகுதியை முன்னேற்றுவதற்கான முழு முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி அரசு மேற்கொள்கிறது. தாக்கம் என்றால் வெற்றி, ஆட்சியில் பங்கு எல்லாமே தாக்கம் தான். அவர்கள் முன்னிலைப்படுத்திதான் எங்களுக்கு தேர்தல் பரப்புரையை செய்ய வேண்டும் என்று அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர்களின் குற்ற உணர்வு, பதில் சொல்ல முடியாத கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஏதோ அவர்கள் பதில் சொல்லவில்லை என்றால் எங்களது குற்றச்சாட்டுகள் உண்மையில்லை என்பது இல்லை, அது பலவீனமான குற்றச்சாட்டுகள் என்பதில்லை. எங்கள் குற்றச்சாட்டுகள் வலிமையாக இருக்கிறது. அதற்கு பதில் சொல்லும் திறமையும் திராணியும் அவர்களுக்கு இல்லை என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.